மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு தேதிகள் அறிவிப்பு. ஆன்லைன் மூலம் மட்டுமே தேர்வு நடைபெறும் என தகவல். மயிலாடுதுறை அருகே துர்நாற்றம் வீசும் ரேஷன் அரிசியை விநியோகிப்பதாக புகார். சாலையில் அரிசியை கொட்டி பொதுமக்கள் போராட்டம். சுருக்குமடி வலைகள் பயன்படுத்துவதை எதிர்த்து காரைக்கால் நாகை மயிலாடுதுறை மீனவர்களின் தொடர் போராட்டம். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உறுதியளித்ததை அடுத்து வாபஸ். தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை தொடங்க ஆயத்தம். ஆகஸ்ட் 23ஆம் தேதி முதல் ஆன்லைனில் கலந்தாய்வை நடத்த அரசு உத்தரவு. நவீன முறையில் திராட்சையின் தரம் உயர்த்தி ஏற்றுமதி விகிதத்தை அதிகரிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு தேசிய ஆராய்ச்சி மையம் வேண்டுகோள். வடசென்னை அனல்மின் நிலையத்தில் 2.38 லட்சம் டன் நிலக்கரி காணவில்லை. மாநில மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. மகப்பேறு விடுப்பு வழங்கும்போது பணி வரன்முறை செய்யப்பட்ட வரன்முறைப்படுத்தப்படாத ஊழியர்களுக்கு இடையில் எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் புதிய அதிபராக தலிபான் தலைவர் முல்லா கனி பரதர் பொறுப்பேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்திய தரவுகளின்படி பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போட வேண்டிய அவசியமில்லை என்று உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் கூறியுள்ளார். உரிய காலகட்டத்திற்குள் 3.87 கோடி பேர் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி போடவில்லை என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா 3வது அலையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் கூறியுள்ளார். இந்தியாவில் சைடஸ் கெடிலா என்ற நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தலாம் என மருந்து தர கட்டுப்பாடு ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை இரவு நேர ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக மாநில சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து காயம் காரணமாக ரஃபேல் நடால் விலகியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் செயல்பட்டு வரும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடப்பாண்டில் மாணவர்கள் சேர்ந்து படிப்பதற்கான நுழைவுத் தேர்வுகளுக்கு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு, பீகார், ராஜஸ்தான், கர்நாடகா, ஜார்க்கண்ட், ஜம்மு, ஹரியானா, குஜராத், ஆந்திரப்பிரதேசம், அசாம், பஞ்சாப், கேரளா ஆகிய 12 மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஒரே தேதியில் நுழைவுத் தேர்வுகள் நடத்தப்படவுள்ளதாக மத்திய தேர்வாணையத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பல்கலைக்கழகத்தின் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க செப்டம்பர் 1ஆம் தேதி கடைசி நாளாகவும் நுழைவுத் தேர்வுக்கான கட்டணம் செலுத்த செப்டம்பர் 2ஆம் தேதி கடைசி நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 12 மத்திய பல்கலைக்கழகங்களில் ஒருங்கிணைந்த பொது நுழைவுத் தேர்வுகள் செப்டம்பர் 15, 16 மற்றும் 23, 24 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியான qnta.nic.in என்ற வாயிலாக விண்ணப்பிக்க மாணவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நுழைவுத் தேர்வுகள் ஆன்லைன் மூலமாக மட்டுமே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
மயிலாடுதுறை அருகே உள்ள ஆணை மேலக்கரம் ஊராட்சியில் சுமார் 700 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த ஊராட்சியில் உள்ள ரேஷன் கடையில் தரமில்லாத அரிசி வழங்கப்படுவதை கண்டித்து கடையின் முன்பு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரிசியை சாலையில் கொட்டி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து போராட்டம் நடத்தியவர்கள் கூறுகையில் கடந்த ஒரு வருடமாக கருப்பு நிறத்திலும் மஞ்சள் நிறத்திலும் துர்நாற்றம் வீசும் அரிசியை கொடுத்து வருகின்றனர். நாங்களும் பலமுறை அதிகாரிகளிடம் கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மயிலாடுதுறை வட்ட வழங்கல் அலுவலர் சாந்தி மற்றும் குத்தாலம் போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதானம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுருக்குமடி வலைகளை தடை செய்ய வலியுறுத்தி நாகை மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடந்த 14 தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை சந்தித்து 3 மாவட்ட மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி கடலில் மீன்பிடிக்க அனுமதிக்க மாட்டோம் என தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீனவ பிரதிநிதிகளிடம் உறுதியளித்தார். இதையடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நாகை மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டு இன்று முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றனர். தமிழகத்தில் உள்ள 143 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான பணிகளை தொடங்க கல்லூரி கல்வி இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கான கலந்தாய்வை ஆகஸ்ட் 23 தேதி தொடங்கி செப்டம்பர் 3 தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தரவரிசை பட்டியலின்படி ஆன்லைன் அல்லது நேரடியாக கலந்தாய்வை நடத்தி மாணவர் சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்றும் 12 வகுப்பு சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழை சமர்ப்பித்த பின்னரே சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கல்லூரி கல்வி இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. நவீன தொழில்நுட்ப முறையில் திராட்சையின் தரம் உயர்த்தி ஏற்றுமதி விகிதத்தை அதிகப்படுத்த விவசாயிகள் முன்வர வேண்டுமென தேனியில் நடைபெற்ற கருத்தரங்கில் தேசிய திராட்சை ஆராய்ச்சி மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். காமாட்சிபுரத்தில் உள்ள சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் சார்பில் தேசிய அளவிலான திராட்சை சாகுபடி தொழில்நுட்ப ஒருநாள் கருத்தரங்கு நடைபெற்றது. சுருளிப்பட்டி, காமியகவுண்டன்பட்டி, நாராயணதேவன்பட்டி, ஓடைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் சுமார் 200 மேற்பட்டோர் பங்கேற்றனர். கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக புனேவில் உள்ள தேசிய திராட்சை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் முனைவர் சோம்குவார் பங்கேற்றார். கருத்தரங்கில் பேசிய அவர் விவசாயிகளுக்கு திராட்சை சாகுபடி குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். இதில் குறைந்த உற்பத்தி செலவில் இரட்டிப்பு விளைச்சல் மற்றும் லாபத்தை எவ்வாறு அதிகரிப்பது, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி, அவற்றை சந்தைப்படுத்துதல் தொடர்பான விளக்கங்கள் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய திராட்சை ஆராய்ச்சி மைய இயக்குநர் சோம்குவார், இந்தியாவில் 1.39 லட்சம் ஹெக்டரில் திராட்சை சாகுபடி நடைபெறுவதாகவும், ஆனால் மொத்த உற்பத்தியில் 8 முதல் 10% வரையில்தான் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடச்சென்னை அனல்மின் நிலையத்தில் மாநில மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடச்சென்னை அனல்மின் நிலையத்தில் மார்ச் 31 தேதி நிலவரப்படி ரூபாய் 85 கோடி மதிப்பிலான 2,38,000 டன் நிலக்கரி மாயமாகியுள்ளது என்றும், பதிவேட்டில் உள்ளதற்கும் இருப்பில் உள்ள நிலக்கரிக்கும் 2,38,000 டன் குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இதுகுறித்து அதிகாரிகள் மட்டத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். இதையடுத்து செந்தில் பாலாஜிக்கு பதிலளித்து நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மின்துறை அமைச்சர் தங்கமணி, மின்சாரத்துறையில் அதிமுக ஆட்சியில் எந்த தவறும் நடைபெறவில்லை என்றும், மடியில் கனமில்லை, அதனால் எதற்கும் பயப்படப்போவதில்லை என்றும் கூறினார். மேலும் இதுகுறித்து வெளிப்படையான விசாரணையை தாம் வரவேற்பதாகவும் விசாரணைக்கு உட்படுவதாகவும் தங்கமணி கூறினார். 6 தேதி ஆகஸ்ட் அனுப்பியவர் 31 மூணுல இவ்வளவு குறையுது என்று எப்படி தெரியும்? இந்த 5 மாத காலத்தில் எவ்வளவு உற்பத்தி ஆகியிருக்கின்றது? ஆக நாங்கள் எடுத்த அறிக்கை இன்று மக்களிடத்தில் எங்கள் மேல் ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கடந்த ஆட்சியாளர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, அதனால் நானும் அதற்கு உள்ளே செல்லவில்லை. ஆக அவர் நியாயமாக நடவடிக்கை எடுத்தால் நாங்களும் அதற்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றோம். ஆக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும், அதை நான் வரவேற்கிறேன். ஆக என்னை பொறுத்தவரை மின்சார வாரியத்தில் ஒரு சிறு தவறு நடக்கவில்லை என்பதை அறுதியிட்டு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதிகாரிகள் அருகாமையிலேயே இருக்கின்றார், அந்த அதிகாரியை அவர் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும்.
என்ன நடந்திருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளட்டும். அதை விட்டுவிட்டு ஏதோ நாங்கள் தவறு செய்ததைப் போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர் ஏதாவது ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் எப்பொழுது சொன்னாலும் இந்த துறையை பொறுத்தவரை கேட்கிறது எப்பொழுதும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றேன். அதான் ஏற்கனவே சொன்னதைப் போல சட்டமன்றத்திலே மானிய கோரிக்கை வர இருக்கின்றது. எனக்கு முழு வாய்ப்பை கொடுப்பார்கள் என்று சொன்னால் அவரும் பேசட்டும், நானும் பேசுகிறேன். மக்கள் மன்றம் முடிவு செய்யட்டும் யார் தவறு செய்தார்கள். இந்தியாவிலிருந்து ஆக்சிஜனை ஏற்றிய இலங்கை மற்றும் இந்திய கடற்படைக்கு சொந்தமான இரண்டு கப்பல்கள் இலங்கை நோக்கி புறப்பட்டுள்ளன. ஆக்சிஜனை பெற்றுக் கொள்வதற்காக இந்தியாவுக்கு வந்த இலங்கை கடற்படையின் சக்தி என்கின்ற கப்பல் சென்னையிலிருந்து ஆக்சிஜனை ஏற்றுக்கொண்டு இலங்கைக்கு புறப்பட்டு சென்றுள்ளது. இதேபோல் ஆக்சிஜனை ஏற்றிய இந்திய கடற்படைக்கு சொந்தமான மற்றொரு கப்பல் விசாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கையை நோக்கி புறப்பட்டுள்ளது. இந்த இரண்டு கப்பல்களும் எதிர்வரும் 22 மற்றும் 23 தேதிகளில் கொழும்பு துறைமுகத்தை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து சுமார் 100 டன் ஆக்சிஜன் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காட்டுமன்னார்கோவில் அருகே நலன்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி விஜயன். இவர் தனது வீட்டில் வளர்க்கும் பசு ஒன்று 3வது முறையாக கன்று ஒன்றை ஈன்றுள்ளது. ஈன்ற கன்று மிக உயரம் குறைவாக தரையோடு தரையாக தவழ்ந்து செல்லும் அளவுக்கு உள்ளது. இதனால் தாய் பசுவிடம் பால் குடிக்க முடியாமலும் நடக்க முடியாமலும் தவித்து வருகிறது. தாய் பசு கன்றை பார்த்து கண்ணீர் வடிப்பது பசுவை வைத்திருக்கும் விவசாயி விஜயன் குடும்பத்தினர் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். திருக்கோவிலூர் இரட்டை விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தென்பண்ணை ஆறு நீரை கொண்டு 1008 கலசங்கள் வைத்து தொடங்கிய யாக பூஜை நேற்று காலை 7:30 மணியளவில் இரட்டை விநாயகர் சால கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து இரட்டை விநாயகரான விஜய கணபதி மற்றும் ஜெய கணபதிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திருக்கோவிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சந்தைப்பேட்டை, செட்டித்தாங்கல், அரியூர், மணம்பூண்டி, அறக்கண்டநல்லூர் உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். பிரசித்தி பெற்ற ஆவணி மூல திருவிழா மதுரையில் கடந்த 5 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தற்போது கொரோனா பரவலையொட்டி கோவிலில் ஆவணி மூல திருவிழாவில் பக்தர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆவணி மூல திருவிழாவில் கடந்த 11 தேதி கருங்குருவிக்கு உபதேசமும், 12 தேதி நாரைக்கு முக்தி கொடுத்தல், 13 தேதி மாணிக்கம் விற்ற லீலை, 14 தேதி தருமிக்கு பொற்களி அளித்த லீலையும் நடைபெற்றன. 20 தேதி விறகு விற்ற லீலையும் சிறப்பாக கோவில் உள் ஆடி வீதியில் நடைபெற்றது. கொரோனா காரணமாக கோவிலை விட்டு வெளியே சுவாமி புறப்பாட்டுக்கு தடை உள்ளதால் திருவிழாக்கள் மற்றும் திருவிளையாடல் லீலைகள் அனைத்தும் ஆடி வீதியில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் மற்றும் முச்சுப்புள்ளி INS கடற்படைக்கு சொந்தமான விமானப்படை தளத்தில் உள்ள வீரர்களுக்கு ராமேஸ்வரம் பாம்பன் போன்ற கடல் பகுதியில் ஹெலிகாப்டரில் இருந்து கடலில் மிதந்து வரும் சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் குறித்து கடற்படையினர் ஆய்வு செய்தனர். ஹெலிகாப்டரில் இருந்து கயிறு மூலமாக இறங்கி சோதனை செய்வது, சந்தேகப்படும் படகுகளை இறங்கி சோதனை செய்வது மற்றும் கடலில் தத்தளிக்கும் மீனவர்களை காப்பாற்றுவது, கடல் பகுதி மற்றும் தீவு பகுதியில் தாழ்வாக பறந்து கண்காணிப்பது போன்ற பயிற்சிகளில் கடந்த 2 தினங்களாக கடற்படை வீரர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். கடற்படை வீரர்கள் பயிற்சி மேற்கொள்ளும்போது பாதுகாப்புக்காக கடற்படைக்கு சொந்தமான படகு ஒன்றும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கேரள மக்களின் வசந்த விழாவான ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை பூசந்தையில் பூக்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. ஓணப் பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் சிறப்பு மலர் சந்தை நடைபெற்று வருகிறது. பொதுவாக பெங்களூர், ஓசூர், ஊட்டி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து பூக்கள் இங்கு கொண்டுவரப்பட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளும் கேரள மாநிலத்தில் கொல்லம், கொச்சி, திருவனந்தபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படும். கடந்த 2 தினங்களுக்கு முன் கிலோ 450 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ தற்போது 1200 ரூபாய்க்கும், 300 ரூபாய்க்கு விற்பனையான பிச்சிப்பூ 1100 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
வைகை அணை முழு கொள்ளளவை எட்டிய போதும் மதுரை மாவட்ட உசிலம்பட்டியின் 58 கால்வாயில் நீரை திறக்க காலதாமதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் உசிலம்பட்டியின் 58 கிராம பாசன கால்வாய்க்கு வைகை அணையிலிருந்து நீரை திறந்துவிடக் கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ட்விட்டரில் கோரிக்கையாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் முல்லை பெரியாறு அணையின் 152 அடி நீரை நிரப்பினால் மட்டுமே வைகை அணைக்கு தேவையான நீர் தேவையை நிறைவேற்ற முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கும்பகோணம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தஞ்சை திருச்சி வழியாக திருச்செந்தூருக்கு புதிய வழித்தடத்தில் பேருந்து இயக்கத்தை கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். கும்பகோணத்தில் இரவு 8 மணிக்கு கிளம்பும் இந்த திருச்செந்தூர் பேருந்து திருச்செந்தூரிலிருந்து மறுநாள் இரவு 8 மணிக்கு கும்பகோணம் நோக்கி புறப்படும். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 26ஆம் தேதி கூடுவதை ஒட்டி சட்டப்பேரவையில் உள்ள மைய மண்டபத்தை ஊழியர்கள் சுத்தம் செய்து கிருமி நாசினிகள் தெளித்தனர். மேலும் உறுப்பினர்கள் சமூக இடைவெளியுடன் அமர்வதற்கான இருக்கை ஏற்பாடுகளையும் பேரவை ஊழியர்கள் செய்துள்ளனர். பேரவை நடைபெறும் நாட்களில் பேரவை வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐடி, ஐஐஎம், ஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு பயிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரை வழங்க தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது. இந்நிலையில் கல்வி உதவித்தொகை பெற விரும்பும் மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலக மின்னஞ்சல் முகவரிக்கு கோரிக்கை விடுத்து விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நவம்பர் 30ஆம் தேதிக்குள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டடங்கள் 143.2 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மருத்துவமனை கட்டடங்கள் 165.6 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் குடியிருப்பு மற்றும் விடுதி கட்டடங்கள் 77 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அம்மாவட்ட ஆட்சியர் ஆல்பின் ஜான் வர்கீஸ் அரசு மருத்துவமனை கட்டடங்களை ஆய்வு செய்தார். சென்னை புளியந்தோப்பு அடுக்குமாடி குடியிருப்பை கட்டிய பிஎஸ்டி நிறுவனம் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணிகளை செய்து வருவதால் கட்டடத்தின் உறுதித்தன்மை விரிசல் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆட்சியர் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மேலக்கரந்தை கிராமத்தைச் சேர்ந்த உடுக்கை இசை கலைஞர் குருசாமி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நலிந்த கலைஞர்களுக்கான உதவித்தொகை கிடைக்காமல் நுங்கு விற்பனை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். தமிழக அரசின் கலைஞர்களுக்கான அடையாள அட்டையையும் குருசாமி பெற்றுள்ளார். 80 வயதிற்கு மேல் ஆவதாலும் கொரோனா ஊரடங்கு காரணமாகவும் கோவில் திருவிழாக்கள் இல்லை என்பதால் கடந்த 2 ஆண்டுகளாக போதிய வருமானம் இல்லாமல் கூலி வேலைக்கு செல்வது, நுங்கு விற்பது போன்ற வேலைகளை செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது இறுதி காலத்தினை குருசாமி கழித்து வருகிறார். மற்றவர்கள் மனமகிழ உடுக்கை வாசித்த கலைஞர் தனது இறுதி நாட்களை கடும் வறுமையில் கழித்து வரும் சூழ்நிலை உள்ளதாக அவரது அருகாமையில் வசிப்பவர்கள் கவலை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நேர்த்திக் கடனுக்காக 18 அடி உயரமும் 200 கிலோ எடையும் கொண்டதுமான ராட்சத அருவா தயாரிக்கப்பட்டுள்ளது. திருப்புவனத்தில் தற்போது 12 அருவா பட்டறைகள் செயல்பட்டு வருகின்றன. திருப்புவனத்தைச் சேர்ந்த தயாரிப்பாளர் ராஜேந்திரன் என்பவர் மதுரை அழகர் கோயில் 18ஆம் படி கருப்பணசாமிக்காக 18 அடி உயரமும் 200 கிலோ எடையும் கொண்ட ராட்சத அருவாவை தயாரித்துள்ளார். இந்த அருவாவின் தடிமன் 12 மில்லிமீட்டர் ஆகும். அழகர் கோயிலில் இதற்கான தனியாக மேடை அமைத்து ராட்சத அருவா நிலை நிறுத்தப்படுகிறது. 4 திசைகளிலும் இரும்பு கம்பிகள் வைத்து இழுத்து கட்டப்பட்டு நிலை நிறுத்தப்படும் என்றும் இந்த அருவாவை வைத்தால் கருப்பணசாமி ஊரை காவல் காப்பார் என்றும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற ரயில்வே ஊழியரும் மதுரை தடகள வீராங்கனையுமான ரேவதியை மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் நேரில் அழைத்து பாராட்டினார். அண்மையில் டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில்
400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டப் போட்டியில் இந்தியாவின் சார்பில் மதுரையைச் சேர்ந்த தடகள வீராங்கனை ரேவதி, சுபா வெங்கடேஷன், எஸ் ஆரோக்கிய ராஜீவ் மற்றும் நாகநாதன் பாண்டி உள்ளிட்ட தடகள வீரர்கள் கலந்து கொண்டு தகுதி சுற்றில் 8வது இடத்தை பிடித்தனர். தோல்வியடைந்த நிலையிலும் வீரர் வீராங்கனைகளுக்கு அனைத்து தரப்பினரும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து வரும் நிலையில் தெற்கு ரயில்வே மதுரை கோட்டத்திலிருந்து ஒலிம்பிக் தடகள போட்டியில் கலந்து கொண்ட ரயில்வே ஊழியரான ரேவதியை மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் பி ஆனந்த் தனது அலுவலகத்திற்கு அழைத்து கௌரவித்து பாராட்டு தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் கீழ் பயன்பெறும் உடுமலை, தாராபுரம், குண்டடம், வெள்ளக்கோவில், காங்கயம் பாசன மற்றும் கடைமடை பாசன விவசாயிகளின் ஒன்றிணைந்த கூட்டமைப்பின் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து விவசாய சங்கங்களும் ஒன்றிணைந்து பிஏபி பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு என்ற புதிய ஒரு அமைப்பை உருவாக்கி பிஏபி நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுப்பது என்றும் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் நீர்ப்பாசனத்தை முறைப்படுத்த வலியுறுத்தியும் ஒருவேளை விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் தாமதப்படுத்தும் பட்சத்தில் இது தொடர்பாக போராட்டம் நடத்துவது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இதைத் தொடர்ந்து கூட்டமைப்பின் நிர்வாகிகள் அனைவரும் தாராபுரம் சப் கலெக்டர் ஆனந்த மோகனிடம் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்கள் குறித்து மனு அளித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பொய்யாமணியில் உள்ள அரவாணி கோவிலுக்கு அழகப்பன் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த முத்துச்சாமி என்பவர் தனது குடும்பத்துடன் வழிபட சென்றார். அப்போது முள் புதர்களில் இருந்து வெளிப்பட்ட கதண்டு விஷ வண்டுகள் முத்துசாமி குடும்பம் உட்பட 30க்கும் மேற்பட்டோரை கடித்தன. அனைவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு அதிக வண்டுகள் கடித்ததால் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல்பட்டியில் நிலத்தகராறில் இருவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சத்யராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைக்கு கொண்டு செல்லும் வழியில் போலீசாரிடமிருந்து தப்பினார். இந்நிலையில் கைதியை தப்பவிட்ட மேல்பட்டி சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் சங்கரன், காவலர்கள் பாலாஜி, ஜலாலுதீன் ஆகிய 3 பேரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து வேலூர் எஸ்பி செல்வகுமார் உத்தரவிட்டுள்ளார். தேனி மாவட்டம் போடி அருகே தேவார மலையடிவார பகுதியான பிள்ளையார் ஊத்து பகுதியில் பல ஆண்டுகளுக்கும் மேலாக ஒற்றை காட்டு மக்னா யானை மற்றும் யானை கூட்டங்களும் தோட்டப்பகுதியில் உலா வருகின்றன. இந்நிலையில் சின்னபாண்டி என்ற விவசாயியின் தோட்டத்தில் பெண் யானை ஒன்று உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளது. இதனையடுத்து அவர் போலீசாருக்கும் வனத்துறையினருக்கும் தகவல் அளித்துள்ளார். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த கால்நடை மருத்துவர் கலைவாணன் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் 40 வயது மதிக்கத்தக்க அந்த யானையை பிரேத பரிசோதனை செய்தனர். அதன் முடிவுகள் வந்த பின்னரே யானை உயிரிழந்ததற்கான காரணம் தெரியவரும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் வசித்து வரும் பெண்மணி ஒருவர் தனது கணவர் அடிக்கடி தன்னை அடித்து துன்புறுத்துவதாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்துள்ளார். அங்கு பணியில் இருந்த தலைமை காவலரான சண்முகம் என்பவர் அந்த பெண்ணிடம் ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண் காவல் கண்காணிப்பாளரிடம் அளித்த புகாரின் பேரில் துறை ரீதியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சண்முகத்தை பணியிடை நீக்கம் செய்து காவல் தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த பொழிச்சொல்லூரைச் சேர்ந்தவர் முரளி கருத்து வேறுபாட்டால் கடந்த 1 வருடமாக பிரிந்திருக்கும் தனது மனைவி சௌந்தர்யாவை தன்னுடன் சேர்த்து வைக்குமாறு அனகாபுத்தூர் காவல் நிலையத்தில் முறையிட்டிருந்தார். ஆனால் காவல்துறையினரின் விசாரணையில் சௌந்தர்யா கணவருடன் வாழ விருப்பமில்லை என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அப்போது சௌந்தர்யாவுடன் வந்த மகாலிங்கம் என்பவருடன் முரளி தகராறு செய்துள்ளார். மகாலிங்கம் தன்னிடம் இருந்த வாகன சாவியால் முரளியை குத்தியதில் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து மகாலிங்கத்தை போலீசார் கைது செய்தனர். முரளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவை மாவட்டத்தில் வெளி மாவட்டங்களிலிருந்து அதிக பாரம் ஏற்றிவரும் லாரிகளால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி கோவை கேரளா செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கோவை மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதே சமயம் தாங்கள் டிப்பர் லாரிகளில் சரியான அளவு பாரம் கொண்டு சென்றாலும் காவல்துறையினர் அபராதம் விதிப்பதாக வேதனை தெரிவித்தனர். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து அதிக பாரம் ஏற்றிவரும் வாகனங்களை மாவட்ட எல்லைகளிலேயே தணிக்கை செய்து அதன்பின் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனா்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சி சார்பில் அழகாபுரி பகுதியில் வீடு இல்லாதோர் இருப்பிடத்தில் அதிகமானவர்கள் உள்ளனர். இப்பகுதியில் மின்சார நிலுவைத் தொகை செலுத்தாததால் மின்சாரத்துறையினர் மின் இணைப்பை துண்டித்தனர். இதனால் அப்பகுதியில் உள்ள ஆதரவற்ற முதியவர்கள் இரவு நேரத்தில் மிகவும் தவித்து வந்தனர். இது தொடர்பாக செய்திகள் வந்த நிலையில் நகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் மின்சாரத்துறையினர் உடனடியாக மின் இணைப்பு வழங்கினர். இதனால் ஆதரவற்ற முதியவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டம்பள்ளி அடுத்த செட்டேரி டேம் பகுதியில் ஒரு கும்பல் சட்டவிரோதமாக செயற்கை மணல் தயாரிக்க சுமார் 10 அடி ஆழ குட்டையை தோண்டி அதில் தண்ணீரை சேமித்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் அங்கு ஆடு மேய்க்க சென்ற சொத்தமலை பகுதியைச் சேர்ந்த ஹரி மற்றும் தனுஷ்ராஜ் ஆகிய சிறுவர்கள் குட்டையில் மூழ்கி உயிரிழந்தனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சட்டவிரோதமாக செயற்கை மணல் தயாரிக்கும் கும்பலை நாட்டம்பள்ளி போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் நசியனூர் வலப்பாளையம் மண்கரை வாய்க்காலில் உடைப்பை சரி செய்யும் போது அதிகளவில் தண்ணீர் வெளியேறி ஊருக்குள் புகுந்தது. இதனால் மலப்பாளையம் வரவக்காடு ஆகிய விளை நிலங்களில் 100 ஏக்கரில் பயிரிட்டுள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டதுடன் கால்நடைகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி சம்பவ இடத்திற்கு சென்று கால்வாய் உடைப்பு பகுதியை ஆய்வு செய்தார். சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை மிதமான மழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை பெய்த மிதமான மழையால் ஆடிப்பட்டத்தில் விளை நிலத்தை உழுத விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அருப்புக்கோட்டையில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் இன்று அதிகாலை முதலே அருப்புக்கோட்டை, பாளையப்பட்டி, ஆத்திப்பட்டி, சொக்கலிங்கபுரம், புளியம்பட்டி, ராமசாமிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சாலைகளில் தாழ்வான இடங்களில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நின்றது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆடிப்பட்டத்தில் நிலத்தை உழுது மழைக்காக காத்திருந்த விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்த நிலையில் இன்று காலை கடலூர் சுற்றுவட்டார பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான நீர்நிலைகள் வறண்டு காணப்படுவதால் மழை தொடர்ந்தால் மட்டுமே விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டியெடுத்த நிலையில் நேற்று மாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதிகாலை 3 மணியிலிருந்து விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், திண்டிவனம், விழுப்புரம், விக்கிரவாண்டி, கோலையனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. காஞ்சிபுரம் பகுதியில் கோவில் குளத்தில் உள்ள தண்ணீரில் மிதக்கும் அதிசய கல் ஒன்றை கண்டெடுத்த நபர் அதனை அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைத்துள்ளார். அதிசய கல் குறித்து கூறும் அவர், ஒக்க பிறந்தான் கோவில் குளத்தில் கண்டெடுத்ததாகவும் அதனை தனது வீட்டு தண்ணீர் தொட்டியில் போட்டு பார்த்தபோது அது மூழ்காமல் மிதந்தது என்றும் தெரிவித்தார். அதனையடுத்து அந்த அதிசய கல்லை அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைத்துள்ளார். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஆவணி மாத வெள்ளி பிரதோஷ தினத்தினை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்டவைகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மகா தீபாரதனை காட்டப்பட்டது. கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையால் அரசு வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் கோவிலில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லாததால் வெறிச்சோடி காணப்பட்டது. சேலைகளுக்கு உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரத்தில் ஆவணி மாத முகூர்த்த நாட்களை முன்னிட்டு தங்கள் வீடுகளில் நடைபெறும் திருமண விசேஷங்களுக்கு பட்டு சேலைகள் எடுக்க வெளி மாநிலம், வெளி மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களோடு சொந்த வாகனங்களில் காஞ்சிபுரத்தில் குவிந்துள்ளனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் பட்டு சேலை எடுக்க கடைகளில் சமூக இடைவெளியை மறந்து குவிந்தனர். அனைத்து இடங்களிலும் சமூக இடைவெளியை மறந்து பொதுமக்கள் குவிந்ததால் காஞ்சிபுரம் பகுதியில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனை வளாகத்தில் 48 லட்சம் ரூபாய் செலவில் வெளிப்புற நோயாளி பிரிவு கட்ட பூமி பூஜை போடப்பட்டது. இந்த நிகழ்வில் பர்கூர் எம்எல்ஏ கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். தருமபுரி மாவட்டம் அரூர் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் தனியார் நிறுவனங்கள் லயோலா பயிற்சி மையத்தின் சார்பில் திருநங்கைகள், இலங்கை தமிழர்கள், நலிந்த குடும்பத்தைச் சேர்ந்த 250 பேருக்கு கொரோனா நிவாரண உதவிகளை கோட்டாட்சியர் வழங்கினார்.
இதில் 25 கிலோ அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி கட்டி காணப்பள்ளி ஊராட்சி சார்பில் வரலட்சுமி நோன்பு பண்டிகையை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவரின் சொந்த செலவில் தாம்பூலத்துடன் கூடிய சீருடை வேட்டி சேலைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சீருடைகளை பெற்றுக் கொண்டனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் எப்போதும் மாடுகள் அதிக அளவில் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிகின்றன. இதனால் வாகனங்கள் வந்து செல்வதற்கும் பொதுமக்களுக்கு பெரிய இடையூறாக இருந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் பலமுறை மாட்டு உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தல் கூறியும் மீண்டும் ஏராளமான மாடுகளை அதன் உரிமையாளர்கள் அவிழ்த்துவிட்டு வருகின்றனர். எனவே மாடுகளை மேய விடுபவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது.